எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சது. அம்பலா, எப்படியோ கஷ்டப்பட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. நீ ஒன்னு, நானா முடிச்சேன். எல்லாம் அவன் தான். உட்காருங்க, உட்காருங்க, இருட்டு இருக்கு. பெரியவங்க மேல உட்காருங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. மாமா, மாமா, லட்சுமி பாஸ் ஆயிடுச்சு. அப்படியா? இந்த பாருங்க, நம்பர் வந்திருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியுது? மாப்பிள்ள மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆமா, இதை தவிர வேற வேலை என்ன வருது? மாப்பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்கல. சாக்லேட் எடுத்துக்கு மாமா. எல்லாரும் கூட, எல்லாரும் கூட. நல்ல சமாச்சாரம் தான். ஏன் பாண்டியா, லட்சுமி எத்தனாவது பாஸ் பண்ணிருக்கு? பிளஸ் டூ. அப்படின்னா இந்த கிராமத்துல இதுவரைக்கும் எந்த பொண்ணும் படிக்காத படிப்பு. லட்சுமி, லட்சுமி. என்னப்பா? லட்சுமி, ரிசல்ட் வந்திருக்கு. நீ பாஸ் ஆயிட்ட. இந்த சாக்லேட் நான் இல்ல கொடுக்கணும். நீ கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான், எடுத்துக்க. ஏன் அம்பலாம், பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இம்புட்டு படிப்பு? காலா காலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதானே. அத்தா, நீங்க தான் எப்படியாவது சொல்லி என்ன காலேஜுக்கு அனுப்பி வைக்கணும். காலேஜுக்கா? ஹைஸ்கூல்ல படிக்கிறதுக்கே மாமா கண்ணாபின்னா சத்தம் போட்டாரு. காலேஜுக்குன்னா நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். மடையா, அவளை காலேஜுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கிறியே, எப்பதான் கல்யாணம் பண்ணி போட? லட்சுமி காலேஜுக்கு போறதுனால எங்க கல்யாணம் நின்னுட வா போகுது? முதல்ல அது படிக்கட்டும் மாமா. அதுக்கு எவ்வளவு பெருமை வந்தாலும் எனக்கு தானே சொந்தமா போகுது. மாமா, நான் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டா. சரி சரி, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது, நடத்து. இதுவரைக்கும் நம்ம ஊர்ல நடக்காத விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கும் இத்தனை வயசாகுது, நம்ம ஊர்ல பொம்பளைங்க களை எடுக்க போவாங்க, கதிர எடுக்க போவாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ மக, என்னடா கண்காணாத இடத்துக்கு உத்தியோகமாக போறேங்குது. ஏன் அம்பலம், இது உனக்கே நல்லா இருக்கா? ஆமா, நான் தான் அவளை போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவ சம்பாதிச்சா என் குடும்பம் நடக்கணும். நீ ஒண்ணு, இந்த மடப்பைய ஒத்த கால நிக்கிறான், நான் என்ன பண்றது? நம்ம ஊர் பெருமையை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? உலகம் எவ்வளவோ முன்னேறிக்கிட்டு இருக்கு, என்ன ஊர் பெருமைன்னு பேசிட்டு இருங்க. நம்ம ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு நல்ல உத்தியோகத்துக்கு போனா நமக்கு தானே பெருமை. ஆமாப்பா, அது ஒரு பெரிய கம்பெனி. அந்த மேனேஜிங் டைரக்டருக்கு பிரைவேட் செக்ரட்டரியே கூப்பிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூ கார்டு வந்ததே என்னோட குவாலிஃபிகேஷன் வச்சுதான். பிளீஸ் சரின்னு சொல்லுங்கப்பா. மாமா, இவங்களை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. லட்சுமியை உத்தியோகத்துக்கு அனுப்புங்க. என்ன அம்பலம் யோசிக்கிறீங்க? யோசிக்கிறது என்ன, கொஞ்ச நாளைக்கு உத்தியோகம் பாக்கிட்டான், நடிட்டான்.
போன மாசம் உங்களுக்கு காப்பி வாங்கி கொடுத்து 20, இந்த மாசம் 10 ரூபா தான் வந்திருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் இது? ஒண்ணு இல்ல, ஏற்கனவே ஒரு சிகரெட் பத்த வச்சேன், ஞாபகம் இல்லாம இன்னொரு சிகரெட் பத்த வச்சேன். ரெண்டு ஏன் வேஸ்ட் பண்ண வந்தா? ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சார். தேங்க் யூ சார். எஸ், வாட் யூ வாண்ட்? நேத்து ஒரு ஃபைல கையெழுத்து போட மறந்துட்டீங்க. நானா? ஆமா. இல்லையே, எல்லா ஃபைலும் கையெழுத்து போட்டுட்டு போனானே? இல்ல சார், எங்கேயும் அர்ஜென்டா போறதா சொல்லி இந்த ஃபைல் மட்டும் கையெழுத்து போடாம போயிட்டீங்க. ஆமாமா, அவசரமா போயிட்டேன்ல. அம்மா, எங்க போன? போனது நீங்க. என்ன கேட்ட இப்படி சார்? கரெக்ட் கரெக்ட், நான் தான் போனேன். என்ன சார்? எல்லாமே நல்லா இருக்கு, எதுல கையெழுத்து போடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு இவ்வளவு பென் தேவையில்லை, ரெண்டு போதும், அது ப்ளூ அது கிரீன். இது ப்ளூ அது கிரீன், which is better? உங்களுக்கு ஒண்ணே போது சார், ரொம்ப குழம்புறீங்க. இது குழப்பம் இல்ல, ஒரு முடிவு நான் சீக்கிரம் வர மாட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு பேரு தான் சார் குழப்பம். கரெக்ட் கரெக்ட், you are right. ஏ சார், இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டரா இருக்கீங்க, இப்படி குழம்புறீங்களே. அதான் பர்சனல் செக்ரட்டரியா நீங்க இருக்கீங்களே. Thank you sir. வழிகாட்டி எல்லாமே எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் எனக்கு லட்சுமிக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறதுக்கும் நான் நம்பி இருக்கேன். என் கல்யாணம் முடிஞ்ச கையோட உனக்கு பிரமாதமா ஒரு கோயில் இதே இடத்துல நான் கட்டுறேன். என்ன அரச மரத்தார, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் வரட்டுமா? நாளைக்கு சந்திப்போம், வணக்கம். இந்த மாடி ஏறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இமயமலையில எல்லாம் எப்படி ஏறானுங்க? ஹைட் கம்மி ஆயிடுச்சா? கம் ஆன். குண்டம்மா குண்டம்மா. எவரையாது? மீரா. மீரா, சகுந்தல, மணிமேகல எல்லாமே நான் தான். ஏன்டையா இது? 9:30 ஆபீஸோ? எந்தக்கு மீறி 8 வச்சாரு? வச்சாரு பிச்சாரு. குண்டம்மா, ஆபீஸ் 9:30, நான் ஏன் 8 வரேன் தெரியுமா? செப்பண்டி செப்பு. செப்புறேன் செப்புறேன், செப்பாமலா போயிட போறேன். அடாடாடா, கண்ணகி காலத்து சிலம்ப, ரொம்ப காலத்துக்கு பிறகு ஓங்கால தான் பாக்குறேன். இந்த அம்மா மதுரை பக்கம் போயிடாத. மீறி ஏமி செப்புத்தாரு? இன்னொரு சிலப்பதிகாரம் எழுத ஆள் இல்ல,
அதே செப்டா ரூ. இல்ல சார், ஒண்ணு இல்ல, சரியா பெருக்குதான்னு பாக்குறேன். ஹலோ, சாப்பிட வரல? நீங்க சாப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எனக்கு பசிக்குது. போதும் போதும். என்ன பலராமன்? சி கே பலராமன். இனிஷியல் இல்லையா? என்ன விஷயம் கேட்டேன்? கேலண்டருக்கு போட்டோ எடுக்கணும் சொன்னீங்களே, அதுக்கு ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கேன். தீபான்னு ஒரு டான்சர். ஓ, குட் சாய்ஸ், நல்ல டான்சர். இன்னைக்கு சாயந்தரம் போட்டோ எடுக்கறாங்க, நீங்க வர்றீங்களான்னு கேட்டு போவாங்க. நானா? அதுக்கெல்லாம் நான் எதுக்கு? காசு சம்பாதிச்சா போதாது சார், கொஞ்சம் கலை உணர்ச்சியும் வேணும். மிஸ்டர் பலராமன், இன்னைக்கு சாயந்தரம் நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வரோம். ஓகே, நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். ஏ, நான் வரேன்னு சொன்னானா? இல்ல, அவங்களே சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் என்ன? நீங்க சாப்பிடுங்க. எல்லாமே வெஜிடேரியன் தானே? இல்ல, வாட ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதுக்காக தான் கேட்டேன். நீங்க சாப்பிடுங்க. மாமா, மாமா, வாடா பாண்டியா, வா வா. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. என்ன காலங்கத்தால என்ன விஷயம்? ஏண்டி உட்காருன்னு சொன்னா போதுமா? சேர கொண்டு போடுறே. பரவாயில்ல மாமா. என்ன விஷயம்? லட்சுமி கிட்ட வந்து லெட்டர் வந்திருக்குமா? படுறா. என்னமோ அவளே நேரா நிக்கிற மாதிரி வைக்கப்படுறான். படுறா படுறா. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு உங்கள் மகள் லட்சுமி எழுதி கொள்வது. தீபாவளிக்கு ஊருக்கு வர வேண்டும் என்று எழுதியிருந்தீர்கள். கம்பெனியில் வேலை அதிகம் இருப்பதாலும், என்னுடைய வேலை பொறுப்பு மிக்கதாக இருப்பதாலும் என்னால் ஊருக்கு வர முடியவில்லை. மன்னிக்கவும். அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். முதல்ல அந்த லெட்டர் கீழ்ச்சி போறேன். அவளால ஊருக்கு தான் வர முடியல. உன்னை பத்தி ஒரு வார்த்தை கேட்டிருந்தா வர வர அந்த பொண்ணோட நடவடிக்கை சரியில்லை. என்ன மாமா இதுக்கெல்லாம் போய் வச்சுக்கிட்டு? உட அறிவு கிட்ட வர. மொட்ட புள்ள அஞ்சாவது வரைக்கும் படிச்சா போதும் நான் சொன்னேன். நீ அவளோட சேர்ந்து ஹைஸ்கூல் போகட்டும், அப்புறம் காலேஜ் படிக்கட்டும், அப்புறம் உத்தியோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். உனக்கு எப்பதான் புத்தி வரப்போதும்? கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தா சரிதான். டேய், போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வா. நாக்க பிடிக்கிற மாதிரி நானே நாலு வரையும் எழுதி போறேன். மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போறோம். எப்படா உங்க மருமகன அப்படி ஒண்ணும் மட்டமா நினைக்காது. நானும் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன்ல. ஆமா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல பதிஞ்சிருக்கேன்ல. எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா கிடைச்சதுன்னா நாங்க ரெண்டு பேரும் உத்தியோகம் பார்க்க போறோம், அப்புறம் எல்லாம் சரியா போறோம். அடே, எங்கடி இருக்க? கேட்டே அடி, இப்படி ஒரு மாப்பிள. உங்க மருமக பிள்ள மனசுக்குள்ள பெரிய கணக்கு தான் போட்டுட்டு இருக்காரு. வெத்தலையா போடுற? எங்க ஆக்காட்டு? அடேங்க அப்பா,
ரிவர்ஸ்ல நடந்து வர்றான். என்ன இந்த கிழவங்கெல்லாம் அணிவகுத்து போறாங்க? குண்டம்மா, உன் மேல ரொம்ப ஆசை, தொட கூட முடியல. வெத்தில கடிச்சு கடிச்சு கொடு. உனக்கு முன்னால நான் வந்துட்டேன்ல சார், வாங்க வாங்க சார். ஏற்கனவே ரெண்டு கிழவங்க உள்ள இருக்காங்க, நீங்க வேற சார் சிரமம் பண்றீங்க, போய் உங்க சீட்டுக்கு போங்க. போங்க சார். எட்லா கையா, எட்லா கையா, பேண்ட பாதியில உக்குறக்குள்ள ஏண்டா கூப்பிட்ட? நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நான் என்ன ஆசிரமத்துக்கு போயிட்டு வரேன் திருந்துறதுக்கு? அது பாத்ரூம்டா. கண்ணாடி வெளியில வந்துரு, மூச்சடிச்ச செத்து போயிருவேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, பாம்பேல இருந்து ஒரு போன் கால் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்லல, டூ க்ளோஸ் ப்ராஜெக்ட். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். வரும்போது வரட்டும், நீங்க வந்து சாப்பிடுங்க. நோ, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இன்னுமா போன் கால் வரல? அதுவா, எப்போ வந்துடுச்சு? ஹாப்பி நியூஸ், பிசினஸ் ஓவர். அப்புறம் என்ன, வாங்க சாப்பிடுவோம். நீங்க இன்னும் சாப்பிடல? இல்ல. நீங்க? நான் இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நான் மறந்துட்டேன். ஐ அம் சாரி. இப்போ மணி 3 ஆயிடுச்சு, நீங்க போய் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். எனக்கு அன் டைம்ல சாப்பிட்டு பழக்கம் இல்ல. மிஸ் லட்சுமி, கோவமா? நான் யார் கோவப்படுறதுக்கு? உங்க வயிறு, உங்க பசி, உங்க சந்தோஷம் நீங்க சாப்பிட்டீங்க, இதுல எனக்கு என்ன கோவம்? ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச. லக்ஷ்மி, நம்மையும் அறியாம நமக்குள்ள ஒரு உறவும் உரிமையும் ஏற்பட்டிருக்கு. நீ என்ன சாருன்னு சொல்றதோ, நான் உன்னை வாங்க போங்கன்னு சொல்றதோ, போலியானதுன்னு புரிஞ்சிருந்தும் ஒரு பொய்யான நாடகத்தை நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். மனசு நிறைய அனுபவிச்சுக்கிட்டு மௌனத்திலேயே காலத்தை கெடுத்துட்டோம். அந்த மௌனத்தை முதல்ல யாரு கலக்கிறதுன்னா, இத்தனை நாள் நமக்குள்ள இருந்து வந்த கேள்விக்குறி. அந்த பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன். ஐ லவ் யூ. ரசிச்சேனே நான் என்னை மறந்தேனே, என் மன கூட்டுக்குள்ளே ஒரு கிளியே வளர்த்தேனே, அதன் அழக ரசிச்சேனே நான் என்னை மறந்தேனே, நான் என்னை மறந்தேனே. எப்போதும் ஒன்ன கண் போல காப்ப மாமன மறக்காதே, மாமன மறக்காதே.
சுத்தி 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 ஓடி வந்து சின்ன பிள்ளை காலந்தொட்டு வந்ததிந்த சொந்தம் அம்மா உள்ள வச்ச கோடி கொம்ப சுத்தி வளர்ந்தா போல என்ன சுத்தி நீ வளர்ந்தேன் பொன்ன சுத்தி நான் வளர்ந்தேன் என்ன சுத்தி நீ வளர்ந்தே உன்ன சுத்தி நான் வளர்ந்தே எப்போதும் உன்ன கண் போல காப்ப மாமன மறக்காதே என் மன கூட்டுக்குள்ளே ஒரு கிளியே வளர்த்தே நீ அதன் அழகு ரசிச்சேனே நான் என்னை மறந்தேனே நான் என்னை மறந்தேனே மஞ்ச பூசி குளிக்கையில மறைஞ்சிருந்து பார்த்ததுங்க மற்றபடி தப்பு ஏதோ மாமங்கிட்ட உண்டா சொல்லு தூங்கையிலும் முகந்தா தூங்குதடி என் மனசில் கண் விழிச்சு பார்க்கும்போது கண்ணுக்குள்ளே நிற்கிறியே கண் விழிச்சு பார்க்கும்போது கண்ணுக்குள்ளே நிற்கிறியே காக்கா கடி கடிச்சு தின்னோ மறக்கலியே அந்த சுகம் கிடைக்கலியே நித்தம் நித்தம் வேளை வந்து நேரம் பார்த்து வெத்திலையில் பார்த்து வச்சு சொந்தங்கொள்ள காத்திருக்கே பாசமுள்ள பைங்கிளியே சொந்தங்கொள்ள காத்திருக்கே பாசமுள்ள பைங்கிளியே எப்போதும் ஒன்ன கண் போல காத்த மாமன மறக்காதே என் மன கூட்டுக்குள்ளே ஒரு கிளியே வளர்த்தேனே அதன் அழக ரசிச்சேனே நான் என்னை மறந்தேனே நான் என்னை மறந்தேனே லட்சுமி பாபா லட்சுமி வருது அப்படியா பாத்துக்கு தானா இருக்கிறேன் டேய் இங்க தானே வரப்போற எங்க போற குடு பரவாயில்ல சும்மா குடு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா நான் ஸ்டேஷனுக்கு வண்டி கொண்டு வந்திருப்பேன்ல இவ்வளவு தூரம் நீ அனாவசியமா நடந்து வந்திருக்க வேணாம் அட சின்னப்பா அம்மலா உன் பொண்ணு சொல்லி வச்ச மாதிரி கோயில் திருவிழாவுக்கு வந்துருச்சு எல்லாம் காரணமா தான் வந்திருக்கு இன்னைக்கு நம்ம பாண்டிய கூத்துல வேஷம் கேட்டது இல்ல அம்மா லட்சுமி பத்தா வரையா ஏமா லட்சுமி நம்ம புழுதி குளத்தையே மறந்துட்டேம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீயும் அடிக்கடி வந்து போயிருந்தா தானே எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் உனக்கும் சொந்த யாரு சுருத்தி யாருன்னு தெரியும் ஒரேடியா மெட்ராஸ்லயே தங்கிட்டா எப்படிமா அத என்ன சின்ன உத்தியோகத்திலயா இருக்கு நினைச்சோட வந்துட்டு போறது
அப்போ மருமாவனே கோச்சுக்கிறாதீங்க, கூட்டிட்டு போங்க. மாமா, நான் லட்சுமியை வீடு வரையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துறேன். ஏங்க, அவங்களுக்கு வீடு தெரியாதோ? வெக்கப்படுறான் என்ன பாண்டியா, அதுக்குள்ள பொண்டாட்டிக்கு பொட்டி தூக்க ஆரம்பிச்சிட்ட? நீங்களா உங்க பொண்டாட்டிகளுக்கு சட்டி தூக்குறத விட இது ஒண்ணும் கேவலம் இல்ல. கண்ணையா, எப்படி அத்த அத்த இங்க வந்து பாருங்க யாரு வந்திருக்கதுன்னு. யாரு? அடியே, என்ன பெத்த ராசாத்தி, எப்படிடா இருக்கிற? ஏமா, வேலை வேலைக்கு சாப்பிடுறியா? ஏண்டா அப்படி அழைச்சு போயிட்ட? வாடகண்ணு, வா வா, பரன் சொல்லி ஒரு லெட்டர் கூட போடலையே. வாமா உக்காரு, உக்காருமா. மோர் சாப்பிடுறியா? கார் சாப்பிடுறியா? தம்பி அப்படி உக்காருப்பா. அத்த, நம்ம குலதெய்வத்தோட சக்தியை பாத்தீங்களா? தீபாவளிக்கே வராத பொண்ண திருவிழா அன்னைக்கு நம்ம ஊர் மண்ணை மிதிக்க வச்சிருச்சு. அந்த முனியாண்டிதான் என் மகளை கூட்டிட்டு வந்திருக்கான். ஏடா கண்ணு, குளிச்சு வாமா சாப்பிடலாம். இல்லம்மா, நான் லஞ்ச் ஒரு மணிக்கு தான் சாப்பிடுவேன். லஞ்சா? லஞ்சா கால பலகாரத்த? கால பலகாரத்தை ஒரு மணிக்கா சாப்பிடுவாங்க? அது என்னடியம்மா பட்டணம்? அசடகண்ணு, வேற என்ன சாப்பிடுற? ஒண்ணும் வேணாமா, தாகமா இருக்கு, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா போதும். கொண்டு வரண்டி ராசாத்தி, கொண்டு வரேன். தாகமா இருக்கா? அம்மா, உனக்கு எதுக்கு உத்தியோகம் எல்லாம்? நமக்கு இருக்கிற ஆஸ்தி அனுபவிக்கிறதுக்கு வேற ஆள் இல்ல உன்னை தவிர. அதுவும் இல்லாம என்னடா அது, லட்சுமி தாகம் எடுக்குதுன்னு சொல்லுச்சு. அதான் அதுக்காக ஊர்ல இருக்கிற நுங்கு இடையில எல்லாம் வெட்டி உணர்ந்துட்டியா? நல்ல வேலை, மரத்தையே வெட்டி கொண்டாராம போயிட்டியா? சரி சரி, வெட்டி கொடு, வெட்டி கொடு, வெட்டி கொடு. அடியே அளவேல, இங்க வந்து பாடுற கூத்த. தயவு செஞ்சு அதை கொடுத்துரு. என்ன தயவு? சொன்னா கேளு. கொடுக்கறேன், என்னன்னு சொல்லுங்க. அது ஒரு பாட்டு எழுதுன. பாட்டா? எதை பத்தி? உன்ன பத்திதான். என்ன பத்தியா? என் மன கூட்டுக்குள்ளே ஒரு கிளியை வளர்த்தேனே. அதன் அழகை ரசித்தேனே, நான் என்னை மறந்தேனே. எப்போதும் உன்னை கண் போல காப்பே, மாமனை மறக்காதே. சின்ன சின்ன வீடு கட்டி சுத்தி சுத்தி ஓடி வந்த மஞ்ச பூசி குளிக்கையிலே மறைஞ்சிருந்து பார்த்ததுண்டு. மாவடுவ பங்கு போட்டு காக்கா கடி கடிச்சு தின்னும். ஓ, வா வா, இந்த கொஞ்சம் நின்று. என்ன பாண்டியா, கோட்டை வேஷத்தை கூட கலைக்காம மாட்டோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க? வேலைக்காரங்களா வீட்டுக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பால் வேணும், நிக்க மாட்டேங்குது. ஆமா, இந்நேரத்துல எதுக்கு பால்? லட்சுமி பட்டணத்துல இருந்து வந்திருக்குல்ல, மாமா வீட்டு மாடு சினையா இருக்கு. கொஞ்சம் பிடிக்கிறேன், பிடிக்கிறேன். என்னப்பா உதைக்குது? ஓ ஓ, என் பல்லு போறதுக்குள்ள சீக்கிரம் பாலை கறந்துருப்பா. பார்த்துமா? ஏன் பாண்டியா, இப்படியேவா உன் மாம மகளை பார்க்க போற? மூஞ்சி முகரைய கழுவிட்டு நல்ல சட்டையா மாட்டிக்கிட்டு போ.
அம்மா. என்னம்மா சாப்பிடல? என்னன்னு சொல்லுமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச. சாப்பிட்டு பேசலாமே. இல்ல, பேசினதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். சரி பேசு. வந்துமா, வந்து என் கல்யாண விஷயமா? மாப்பிள்ள தயாரா இருக்கான். ஒரு நல்ல நாளா பார்த்து கோயில்ல வச்சு தாலி கட்டிட வேண்டியதுதான். நீங்க மாப்பிள்ளைன்னு யார சொல்றீங்க? ஏண்டி, உனக்கு முறை மாப்பிள்ளைன்னு 10 பேரா இருக்கா? நான் வேலை செய்யறேனே கம்பெனி, அந்த முதலாளி இருக்காரே. இருக்கட்டும், அவருக்கும் எனக்கும். அவருக்கும் உனக்கும்? இல்லம்மா, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஐயோ 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 ஐயோ, என்னங்க என்னங்க, இங்க வாங்களே இங்க வாங்களே, உங்க மகன் சொல்றத கேட்டீங்களா? ஏண்டி ஏண்டி இப்படி கத்துற? ஐயோ, நான் என்ன சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். அடிச்சே கொன்னுபிடுவேன். ஏண்டி புலம்புற? நானா புலம்புற? உங்க மகன் என்ன இப்படி புலம்ப வச்சுட்டாளே. என்னம்மா அது, என்னடா அது? அவளை ஏங்க கேக்குறீங்க? அவ நம்ம தலையில மண் அள்ளி போட்டுட்டா. எவனோ மெட்ராஸ் காரணம், அவனை கட்டிக்க போறாளா? அம்மா சொன்னது உண்மையா? அம்மா சொல்றது உண்மையான்னு கேக்குறேன். தைரியம் நிறுத்துங்க. ஏன் இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறீங்க? என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் தேர்ந்தெடுத்தேன், அது தப்பா? தேர்ந்தெடுப்பீங்க? நாங்க காதல பூ வச்சுட்டு இருக்கிறோம்ல, உனக்குன்னு ஒருத்த இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்கான், அவனுக்கு பாண்டியன்னு பேர். அப்பா, நான் அப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் பாண்டியன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்? அவனுக்கு என்ன குறை? ராஜா மாதிரி இருக்கான். உன்ன சொல்லி குத்தம் இல்ல. பொம்பளை பிள்ளை அளவோட படிக்கணும்னு சொன்னேன். அவன் தான் நீ பெரிய படிப்பு படிக்கணும், உத்தியோகத்துக்கு போகணும்னு சொன்னான். அந்த மட பயலுக்கு வேணும். அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், மாட்டேன், மாட்டேன். என்ன அம்மலா, எங்க பொண்ணு பெருசா படிச்சுட்டு வந்திருக்காங்களே, அவங்க பட்டத்துல யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? பாண்டியில கட்டிக்க மாட்டாங்களா? அனுமதி கேட்க வந்திருக்காங்க. நீங்க என்ன புலம்புறீங்க? விடிஞ்சா பாண்டியம் பய இவ கழுத்த தாலிய கட்டுறா, இல்ல வெட்டி உப்புகட்ட போட மாட்டேன். மஞ்ச பூசி குளிக்கையில மறைஞ்சிருந்து பார்த்ததுண்டு, மத்தபடி தப்பு ஏதும் மாமங்கிட்ட உண்டா சொல்லு. தூங்கையிலும் முகந்தான் தூங்குதடி என் மனசில், கண் விழிச்சு பார்க்கும்போது கண்ணுக்குள்ளே நிற்கிறியே, கண் விழிச்சு பார்க்கும்போது கண்ணுக்குள்ளே நிற்கிறியே. எப்போதும் உன்னை கண் போல காப்ப மாமன மறக்காதே, என் மன கூட்டுக்குள்ளே ஒரு கிளியே வளர்த்தேனே, அதன் அழக ரசிச்சேனே, நான் என்னை மறந்தேனே, நான் என்னை மறந்தேனே. அரசு பார்த்தாரு, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? நான் சொல்லும் போதெல்லாம் ஊமையா இருந்துட்டு என்னை இப்படி ஏமாத்திட்டியே.
அன்னைக்கு சொல்லிருக்கலாம்ல, மடையா இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, தகுதிக்கு மேல ஆசைப்படாதேன்னு நீ மௌனமா இருந்ததை பார்த்துட்டு நான் மனசுக்குள்ள தப்பு கணக்கு போட்டுட்டேன். மௌன சம்மதத்துக்கு அறிகுறின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்களே, அத நம்பிட்டேன். மறுப்புக்கு அதுதான் அறிகுறின்னு இப்ப தம்பா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்ன சொல்லி குத்தம் இல்லப்பா, தப்பு என்னுடையதான். உன் கல்யாண பிரச்சனையே என்ன தீராத போது என் கல்யாண பிரச்சனையை உன்கிட்ட கொண்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும், உன்னை நம்பினதுக்கு உன் தம்பியை நம்பி இருக்கலாம். கல்யாணத்தோட கஷ்ட நஷ்டம் அவனுக்கு நல்லா புரியும். அம்மா, நான் என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த பொண்ணுடைய நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையே. அவளை எப்படியாவது காப்பாத்தியாகணும். ஐயா அரச மரத்தாரே, என் கல்யாணத்தை தான் நிறுத்திட்ட, அந்த பொண்ணாவது ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கட்டும். இதுவரைக்கும் நான் செஞ்ச பிரார்த்தனை எல்லாம் அவ அக்கௌண்ட்ல சேர்த்துட்டு அவ சந்தோஷமா வாழ்றதுக்கு நீதான் இப்ப உதவி செய்யணும். கடிக்கடிச்சு தின்னோ மரக்கலியே அந்த சுகம், கெடக்கலியே நித்தோ நித்தோ. பாசமுள்ள பைங்கிளியே, எப்போதும் ஒன்ன கண் போல காப்ப மாமன மறக்காதே, என் மன கூட்டுக்குள்ளே ஒரு கிளிய வளர்த்தேனே, அதன் அழக ரசிச்சேனே, நான் என்னை மறந்தேனே, நான் என்னை மறந்தேனே.
கையெழுத்து போடுங்க. என்ன தேச்சு குளிச்சியா, நேரத்துக்கு சாப்பிட்டியா, சாப்பாட்டில் நெய்ய சேர்த்துக்கிட்டியா, இப்படி எல்லாம் ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு அது நியூசன்ஸா தெரிஞ்சிச்சு. இப்ப ஒரு வாரமா எந்த லெட்டருமே வர்றதில்ல. எனக்குள்ள எதையோ எழுந்துட்ட மாதிரி ஒரு தவிப்பு. எனக்காக ஓதை வாங்கினாரே யாத்த மக பாண்டி, அவர் என்ன ஆனாரோங்கிற ஒரு கலக்கம். என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? வாழ்க்கைங்கிறது வரவும் செலவும் நிறைஞ்சதுதான். ஒரு புது உறவு கிடைக்கிறதுனாலே ஒரு பழைய உறவை நாம இழக்க போறோம் தான் அர்த்தம். பழசெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. கமான், பி கேர்ஃபுல். சார், சார். என்ன? எல்லாரும் வரப்போற குழந்தைக்கு பேர் வைப்பாங்க, இவ வாந்திக்கே பேர் வச்சு எடுத்துட்டு இருக்காளே. ஐயோ, ஆமா, பெரிய விஸ்வாமித்திரர் போஸ் குடுக்கறாரு. ஆறுதல் வார்த்தை சொல்லியா? அடி, நான் ஒரு பாவமும் அறியாதவன்டா. அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி வந்து எடுக்கும்? நான் என்ன சூரிய பகவானா, அவ என்ன குந்தி தேவியா, பார்வையிலேயே குழந்தை படுறதுக்கு. டேய், உண்மையிலேயே நான் நிரபராதிடா. எட்லா இருக்கு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாலு பேரை வச்சு பேசி முடிவு பண்ணுவோம். ஒருத்தன் சிக்கிட்டா போதுமே, உடனே கூடிடுவீங்களே. எக்கலா இருக்கு. அட, நீ என்னமா அஞ்சாறு குழந்தைக்கு சேர்த்து மொத்தமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? வந்துட்டாங்களே, ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்களோ இல்லையோ, அடுத்தவன நல்லா வேவு பாருங்கடா. என்னமா, என்ன விஷயம்? எக்கலா இருக்கு, எக்கலா இருக்கு. என்ன ஆச்சு? இந்த பொண்ணு வாந்தி எடுக்குங்க, காரணம் கேட்டா ஹெட்லா இருக்க சொல்லுது. நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க. நியாயம் சொல்ற மூஞ்சிங்களடா இது. குழந்தைக்கு காது குத்தி ரெண்டு கம்மல் வாங்குறதுக்காக 2000 ரூபாய்க்கு லோன் போட்டிருக்கேன்டா, அதுக்கு எடுத்துறாதீங்கடா. இவள விரட்டிட்டு அலையும் போது மட்டும் வீட்டு ஞாபகம் வரலையா? மாட்டிக்கிட்ட பின்னாடி வீட்டு ஞாபகம் வருது. நான் மட்டுமா, எல்லாருக்குமே மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. கெட்ட பின்னே ஞானின்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்களே. அது சரி, லோன் எவ்வளவு போட்டிருக்கீங்க? 2000 ரூபாய்க்கு. அடுத்த மாசம் என்ன கல்யாணம்? பொண்ணு யாரு? குண்டம்மா. அது போகட்டும், கல்யாண செலவுக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுத்து விடுங்க. இது அநியாயம் இல்லையா? எது அநியாயம்? உங்களுக்காக வாந்தி எடுத்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கறேனே, இது அநியாயமா? இல்ல, நியாயம் பேசுவோம். இவனு கிட்ட நியாயத்தை விட 1000 ரூபாய் மேல என் பேர குழந்தைக்கு ஒரு காதையே குத்திக்கிறேன். அப்ப இன்னொரு காது அடுத்த வருஷம் குத்திக்கிறேன். காத நான் ஓடியா போது. பாண்டியா, நான் சொல்றத கேளு. இருக்கிற சொத்தை விக்கிறது பெருசு இல்ல, மறுபடியும் இதே மாதிரி ஒரு சொத்தை சம்பாதிக்கிறது சாமானியமான காரியம் நினைக்கிறியா? தம்பி, எல்லா சொத்தையும் வித்து விட்டு
இந்த ஊரை விட்டே போற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்தது? மாமகன் ஏமாத்திட்டாளேங்கிற மனசு கஷ்டம்னா? வேண்டாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க. எனக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சிருக்கு, நாங்க வேலை பார்க்க போறேன். இந்த சொத்தை எல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு சரியான ஆள் இல்ல, அதனாலதான் விக்கிறேன். உங்ககிட்ட வாங்கறதுக்கு பணம் இருக்கா? பணத்தை பத்தி ஒண்ணு இல்ல தம்பி, உங்க மாமாவுக்கு தெரிஞ்சா என்னைய கொன்றுவார. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், அத நான் பாத்துக்கிறேன். மாமா, 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 எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் இந்த ஊரை விட்டு போக போறேன். மறுபடியும் நான் இந்த ஊருக்கு எப்ப வருவேன்னு? இல்ல மாமா, நான் வரவே மாட்டேன். கடைசியா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். அத்த, ஆறு மாசமா இந்த ஊர்ல நான் ஒரு அனாதையா வாழ்ந்துட்டேன். காரணம், லட்சுமியை நான் ரயில் ஏற்றி விட்டேங்கிறதான். இன்னைக்கு நான் இந்த ஊரை விட்டே போறேங்கிறேன். எங்கேயாவது போய் நல்லா இருக்கா நாயேன்னு மாமா வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது பாத்தீங்களா? நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. மாமா, எனக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது, எல்லாமே நீங்க தான். இருந்த சொத்தெல்லாம் ஒண்ணுக்கு பாதியா பத்தியே? அப்ப தெரியல, நாங்க தான் தாயின் தகப்பண்ணு. எதுக்காக அடுத்த வேலை கிடைச்சிருக்குன்னு போறேன். போற இடத்துல வேலை பிடிக்கலன்னா ஏதாவது வியாபாரம் செஞ்சு பிழைச்சுக்கலாம்னு தான். ஏங்க, அந்த புள்ள சொல்றதெல்லாம் அர்த்தம் இருக்க? ஒரு நல்ல வார்த்தை சொல்லிதான் அனுப்புங்களேன். மாமா, லட்சுமி நல்லா இருக்கணுங்கிற ஆசையில தான் நான் அந்த மாதிரி செஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. போற இடத்துலயாவது நல்லா இருப்பா. நான் வரேன் மாமா, வரேன். பாண்டியா, எப்படிடா தாங்கிக்கிட்ட? எதை மாமா? நீங்க கொடுத்த உதயவா? இல்லடா, லட்சுமியினால் ஏற்பட்ட ஏமாற்றத்தை எப்படிப்பா தாங்கிக்கிட்ட? மாமா, இந்த உலகத்துல அழுகையை விட ஆறுதல் தரக்கூடிய விஷயம் வேற எதுவுமே இல்லை. நான் ஆசதியர அழுதுட்டேன், இப்ப என் மனசு ரொம்ப லேசாயிடுச்சு. நான் வரேன் மாமா. இப்ப நான் அழறேன்டா. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம் சொன்னாரே கவியரசு, அதனோட ஆரம்பம். அப்போ விடியற வரைக்கும் எழுந்திருக்கிறத உத்தேசம் இல்லையா? இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ எந்த மறையனாவது மிஸ் பண்ணுவானா? இந்த விளையாட்டெல்லாம் வேணாம், ஒழுங்கா எழுந்திரிச்சு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச்? இதுக்கு இல்ல, இன்னைக்கு நம்ம வெளியே போறோம். எங்க? தீபாவோட டான்ஸ் ப்ரோக்ராம். எந்த தீபா? நீங்க எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. நம்ம கம்பெனி கேலண்டருக்கு போஸ்ட் கொடுக்கல, அந்த தீபா. ஓ, அந்த தீபாவா? நல்ல டான்ஸருங்க. வேண்டாம் லட்சுமி, அங்கெல்லாம் போனா இந்த மாதிரி மடியில படுக்க முடியாது, தனித்தனியா சீட் கொடுத்துருவாங்க. அந்த கூட்டத்துல போய் இந்த கதையெல்லாம் வேணாம், புறப்படுங்க. வேண்டாம் லட்சுமி, எனக்கு பிடிக்கல,
எனக்கு பிடிக்குது. சொன்ன கேளுங்க, புறப்படுங்க. எழுந்திருங்க. எனக்கு இந்த டான்ஸ் கலை பத்தி எல்லாம் ஒண்ணு தெரியாது, ஆனா என் வைஃப்க்கு நல்ல டேஸ்ட் உண்டு. உங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ். இன்னையில இருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் உங்க டான்ஸ். டான்ஸர்னா உங்கள மாதிரி உடம்பு வச்சிருக்கணும். பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர். எப்படி யோகாசனம் ஏதாவது பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மா கார் ஸ்டார்ட் ஆகல, என்னன்னு தெரியல. மெக்கானிக் ஷெட் தான் கொண்டு போகணும். இதெல்லாம் முதல்லே பார்க்க கூடாதா? இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லன்னா நாங்க உங்களை டிராப் பண்றோம். உங்க வீடு எங்க இருக்கு? அண்ணாமலைபுரம். அப்படியா? பக்கம்தான் எங்க வீடு, ஆழ்வார்பேட்டை.
போற வயல எங்க வீட்டுக்கு வாங்க, டீ சாப்பிட்டு போலாம். வாங்க. உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் இது வந்துட்டேன். ஓகே. இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா? ஆமா, எங்க அண்ணா அண்ணி எல்லாம் பாம்பேல இருக்காங்க. வீடு ரொம்ப அழகா இருக்கு. எங்க இந்த வீடு கட்டறதுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் இருக்குமா? கணக்கு சரியா தெரியாது, ஆயிருக்கலாம். உங்களுக்கு என்ன, நீங்களே பெரிய பில்டர்ஸ், நீங்க எப்படி வேணாலும் பில்ட் பண்ணிக்கலாம். நாங்க கூட ஒரு வீட்டு மனை வாங்கி போட்டிருக்கோம். உங்களை சந்திச்ச முகூர்த்தம் நாங்களும் ஒரு வீடு கட்டிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன, பாக்கலாம். சாப்பிட்டுங்க. அவங்களுக்கு அவர் காஃபி சாப்பிட மாட்டாரு. அப்ப நாங்க புறப்படுறோம். லக்ஷ்மி, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு வந்தேன். சரி, ஒரு தடவை நீங்களும் எங்க வீட்டுக்கு வாங்க. வந்துட்டீங்களா? எவ்வளவு லேட்டு? சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். லக்ஷ்மி, நீ சொன்னப்ப கூட நான் நம்பல, தீபா நல்லா டான்ஸ் ஆடுறல்ல. அப்புறம் சில போஸ் எல்லாம் கொடுக்கும்போது Really, she's a beautiful dancer. ஐயோ, என்ன? நான் தீபாவோட ஃபேனா தான் இருந்தேன், நீங்க பைத்தியமே ஆயிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மாடர்ன் ஹேபிட்ஸ் எல்லாம் கிடையாது. அவ படிச்சிருக்கிறத தவிர சுத்த கர்நாடகம். டார்லிங், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கட்டுமா? நீ தூங்க சொன்னாதான் நான் தூங்குவேன், இல்லன்னா ராத்திரி பூரா இங்கேயே இப்படியே நின்னுகிட்டே இருப்பேன். பேர் லட்சுமி தானே? இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டிருக்காரு, ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிம்மா. மிஸ் தீபா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதை வந்து நான் வெயிட் பண்றேன். மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். நீங்க எல்லாம் பொம்பளைங்களாடி. ஏன் பார்த்தா தெரியல? பொம்பளையா பிறந்தா மட்டும் போதாதடி, பொம்பளையா வாழ கத்துக்கணும். உன் ஆட்டத்தை மேடையோட வச்சுக்கோ, அடுத்தவங்க வீட்டுக்குள்ள வச்சுக்காதே.
ஏய், இனிமே இந்த வீட்டு வாசப்படிய மெதிச்சே என்ன செய்வ? பிஞ்சிடும். போடி, மெதுவா தள்ளு, நான் குடிச்சிருக்கேன். போடி, இப்படி மரியாதை சொன்ன நான் போயிடுறேன். ஹலோ, யார் தீபாவா? அம்மா, நீ ஏன் வீட்டுக்கு வரல? இனிமே நீங்க எனக்கு போன் பண்ணவும் வேண்டாம், இங்க வரவும் வேண்டாம். உங்க ஒய்ஃப் நேத்து என்ன செருப்பால் அடிப்பேன்னு சொன்னா. என்ன செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாளா? சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு நினைத்து வாழ ஒன்று. வாங்க. நேத்து என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? நைட் நான் வந்தேனே. நீங்க மட்டுமா வந்தீங்க? ஓகே, ரெண்டு பேரும் தான் வந்தோம். என்ன நடந்துச்சு? எதுவுமே நடக்கலையே. அட்லீஸ்ட் நீங்க கூட நடக்கல, தண்ணியில மிதந்துகிட்டு தான் வந்தீங்க. அவளாவது நடப்பாளான்னு பார்த்தா அவ உங்களுக்கு மேல ஆடுறா. ஆட்டக்காரி இல்லையா? இந்த ஜோக்கெல்லாம் வேண்டாம். நீ அவளை திட்டினியாமே? அது தப்புதாங்க. திட்டினதோட நிறுத்தி இருக்க கூடாது, செருப்ப கட்டி அடிச்சிருக்கணும். இந்த மாதிரி தான் நித்திட்டு இருக்க. ஆர் யூ எஜுகேட்டட்? என்னையா கேக்குறீங்க? என்னங்க இது? லெட்டர் தான் அட்ரஸ் மாற வருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க கேள்வி அட்ரஸ் மாற வருது? இந்த கேள்வி அவகிட்ட கேளுங்க. நீ படிச்சவளா, பண்பு தெரிஞ்சவளா, ஒரு நல்ல குடும்பத்தையே நாசமாக்குறியே, நியாயமான அவகிட்ட கேளுங்க. லக்ஷ்மி, நீ நினைக்கிற மாதிரி அவ கெட்டவில்ல. She's a nice girl. Okay, நீங்க இப்ப நிதானத்தில் இல்ல, போய் படுத்து தூங்குங்க, காலையில பேசிக்கலாம். நோ, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? எனக்கு அவளும் வேணும். அவளும் வேணும்னா என்ன அர்த்தம்? கோழி பண்ண ஆட்டு பண்ண மாதிரி பொண்டாட்டி பண்ண வைக்க போறீங்க? நீ அவளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏங்க, இது என்ன காபி டீ பிரச்சனையா? காஃபி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி டீ சாப்பிடுறதுக்கு வாழ்க்கைங்க. கொஞ்ச நாளா நீ ரொம்ப குழம்பு போயிருக்க. லக்ஷ்மி, நான் அவளோட சிநேகிதமா இருக்கேன்னா உன்னை வெறுத்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. நான் ரெண்டு பேரையும் சமமா பாக்குறேன். என் மனசு இருக்கே, அது ஒரு தராசு மாதிரி எப்பவுமே சமமா இருக்கும். அது எப்படிங்க? ஒரு புருஷன் ரெண்டு பொண்டாட்டிக்கிட்ட சமமா அன்பு செலுத்த முடியும்? முடியாதா? ஏ, ஒரு தகப்பன் பத்து புள்ளகிட்ட சமமா அன்பு வைக்கிறப்போ, ஒரு சிநேகிதம் பத்து சிநேகிதம் கிட்ட சமமா அன்பு வைக்கிறப்போ, ஒரு புருஷன் ஆஃப்டர் ஆல் ரெண்டு பொண்டாட்டி கிட்ட சமமா அன்பு வைக்க முடியாதா? என்கிட்ட ஆர்கியூ பண்ணி நீ ஜெயிக்கவே முடியாது. ஏங்க இப்படியே சொல்லாம இல்லையா? ஒரு தாய் பத்து குழந்தைங்க கிட்ட சமமா அன்பு செலுத்துற மாதிரி, ஒரு பொண்ணு பத்து சிநேகிதம் கிட்ட சமமா அன்பு செலுத்துற மாதிரி, ஒரு பொண்டாட்டி ஆஃப்டர் ஆல் ரெண்டு புருஷன் கிட்ட அன்பு செலுத்த கூடாதா? அப்படி ஒரு நிலைமை நம்ம வீட்டில் ஏற்பட்டா நீங்க தாங்கிக்குவீங்களா? படிச்சவனா இருந்தாலும் பார வண்டி இழுக்கிறவனா இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான் நிரூபிச்சுட்டீங்க. என்ன, நீங்க எல்லா பேருக்கு பின்னாடி ரெண்டு இங்கிலீஷ் எழுத்த சேர்த்துக்குவீங்க, ஆனா நேரம் வரும்போது யாருன்னு காட்டிடுவீங்க. நம்ம பிரச்சனை வரம்பு மீறி போயிடுச்சு. இனிமே நமக்குள்ள எந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கக்கூடாது. பிராக்டிக்கலா என்ன பேசணுமோ அத பேசுவோம். கமான் சிடா.
Sit down, I say. எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? மனைவிய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துச்சு, மனசுல இருக்கிறது சொல்ல முடியலையா? கம் ஆன் தீபா, எல்லாமே நல்ல இருக்க முடியாது, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனும். ரைட், நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க, நான் ஏன் முடிவை சொல்றேன். ஏன் உரிமையை எந்த காரணத்தை கொண்டு இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இவ்வளவு பிடிவாதமா இருந்தா இருந்தா நமக்குள்ள டைவர்ஸ் தருவது வழியே இல்ல. நீங்க எங்க சுத்தியும் இங்கதான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரமா வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னொருத்திக்கு சக்கலத்தையா இருக்கிறத விட இந்த வீட்டை விட்டு போறது நான் பெருமையா நினைக்கிறேன். விவாகரத்துக்கு நான் தயார். லட்சுமி, என்னமா அது, நீ எங்க இங்க வந்த? நில்லுமா, நீ சொர்க்கத்துல வாழ போறே நான் வழி அனுப்பி வச்சேன், இப்படி நரகத்து வாசல்ல வந்து நிக்கிறிய. எல்லாம் படிச்சவங்க, மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டியவங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் இப்படி விவாகரத்துன்னு கோர்ட்டுக்கு வந்து நிக்கலாமா? கல்யாணங்கிறது ஆயுதம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த காலத்துல அது அஞ்சாவது வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது. இதோ பாருங்க, குடும்பம்னா குழப்பம் இருக்கத்தான் செய்யும், உடனே விவாகரத்தா? அவசரப்படாதீங்க, சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க. அதுக்கு இனிமே வழியே இல்ல, பேசி தீர்க்க முடியாத அளவுக்கு எங்க பிரச்சனை வளர்ந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பொறுத்தவரை எல்லாம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழ நான் விரும்பல. சரி, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வருஷம் ஜுடிஷியல் செப்பரேஷன் கொடுக்கறேன், அதுக்கப்புறமும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலன்னா உங்க விவாகரத்து உறுதி செய்யப்படும். கூப்பிட்டீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்குதான் நான் சொன்னேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன், நீ கேட்க மாட்டேன்ட்டு. இப்ப கூட லேட் இல்ல லட்சுமி, சட்டபூர்வமா நம்ம பிரிக்கப்பட்டு விட்டோம், ஆனா மனசால நம்ம பிரிஞ்சு எவ்வளவோ நாள் ஆச்சு. ஆமா, எங்க தங்க போற? பழைய ஹாஸ்டலுக்கு போறியா? எதுக்கு? உலகம் உருண்டே நிரூபிக்கிறதுக்கா? எப்படி இங்க நாங்க போக முடியும்? என் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொன்ன ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இன்னும் அங்கதான் இருக்காங்க. செலவு பணம் வச்சிருக்கியா? வேணும்னா நான் தட்டுமா? இந்த கேள்வி எல்லாம் என்ன உண்மையா நேசிக்கிறவங்க கேட்க வேண்டிய கேள்வி. நான் வரேன். லட்சுமி, உனக்கு உண்மையிலேயே வருத்தம் இல்லையா? ஒரே ஒரு வருத்தம் தான், உங்களை நிரந்தரமா பிரியறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கே, அந்த வருத்தம் தான். உங்களுக்கெல்லாம் எதுக்கு நான் காதல்? ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டு கொஞ்சம் கூட கலக்கமே இல்லாம வந்து கார்ல ஏறிய நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், நீ கோர்ட்ல பியூன் தானே, வக்கீல் மாதிரி வக்காலத்து வாங்குற? நான் வக்கீல் இல்லங்க,
அடியும் உதவி வாங்கிட்டு அவளை உங்களோட வாழ அனுப்பிச்சவன். நீ லட்சுமியோட முறப்பையன? ஆமா, இந்த பாருங்க என்ன நடந்திருந்தாலும் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சது விவாகரத்து மட்டும் வேணாம். இந்த அறிவுரை எல்லாம் அவகிட்ட சொல்லுங்க சார். நான் சொல்றது கேளுங்க சார். சார் சார் கொஞ்சம் இருங்க சார். சார் வாழ்க்கை இப்படி ஆகணும், இதுக்காக என்ன திட்டுங்க கேலி பண்ணுங்க, ஏதோ பெருசா படிச்சுட்டவங்க திமிரல எங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே, இப்ப என்னாச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணுங்க, அது என்னால தாங்கிக்க முடியும். ஆனா தயவு செய்து என் மேல இறக்கப்படாதீங்க. என்ன எவ்வளவு பெரிய தோல்வியே என்னால சந்திக்க முடியும், யாரோட அனுதாபத்தையோ பரிதாபத்தையோ என்னால தாங்கிக்கவே முடியாது. அடுத்து என்னமா செய்ய போற? ஊருக்கு போறியா? உறவுகளை எல்லாம் உதறி அறிஞ்சிட்டு வந்திருக்கேன், இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்ட அங்க போவேன்? வேற எங்கமா தங்க போற? யோசிக்கணும். ஒண்ணு செய்யுமா, எங்க வீட்டுல ஒரு போர்ஷன் காலியா இருக்கு, அங்க வந்து தங்கிட்டு வாழ்க்கைங்கிறது வரவும் செலவும் நிறைஞ்சதுதான். ஒரு புது உறவு கிடைக்கிறதுனாலே ஒரு பழைய உறவை நாம இழக்க போறோம் தான். அட வாங்க போற, நேரம் சும்மா நில்லு. ஆடாம நில்ல. நான் ஒன்னும் ஆடல, நீதான் ஆடுற. சீக்கிரம் எனக்கு பசிக்குது. உடவை கட்டிக்கிட்டு அப்புறம் சாப்பிடலாம். நான் சாப்பிட்டுட்டே கட்டிக்கிறேன். எவ்வளவு நேரமா கட்டுது கூடங்க? எத்தனை வருஷமா சொல்லி கொடுக்கறேன், ஒரு நாளைக்காவது ஒழுங்கா புடவை கட்டுறியா? சொல்லி கொடுத்த எனக்கு வயசாயிடும் போல இருக்கு. வர வர நீ சரியில்லை. பொண்டாட்டிக்கு புடவை கட்ட தெரியல, நீ எல்லாம் ஒரு புருஷன். நீயும் புடவை கட்டிக்க வந்தியா? யார் நீ? அடட, வாமா வா. ஓ வாமா வா, வாமா வாமா. கல்யாணி, இது லட்சுமி. லட்சுமியா? நான் வாமா நினைச்சேன். லட்சுமி, இதா என் மனைவி கல்யாணி. நமஸ்காரம். உனக்கு சொன்ன போர்ஷன் மாடியில் இருக்கு, வா போலாம். ஐயோ மாடிக்க போற? பாத்து போ, அங்க மாடிக்கார் பார்ப்பான். உனக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு, வா போலாம். சாப்பிட போறேன், பார்த்தா வயிறு வலிக்கும். இதாம்மா நான் உனக்கு சொன்ன போர்ஷன், பிடிச்சிருக்கான்னு பாரு. எனக்கு இது போதும், நான் தனியா தானே இருக்க போறேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, உன் புருஷ வீட்டுல நீ ரொம்ப வசதியா இருந்த. வசதிங்கிறதே வந்து போறது தானே, அதுக்கு அசதி வரும்போது அடுத்த நிமிஷமே நம்மளை விட்டு போயிடும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும். என்ன, இந்த வீட்டுக்கு வந்த யாருமே இந்த கேள்வியை கேட்காம போனதே இல்லை. நானும் பதில் சொல்லி சொல்லி பழகி போயிட்டேன். என் மனைவியை பத்தி தானே கேட்க போறேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கும் போது நல்லா தான் இருந்தா. ஒரே ஒரு ஏழை தாத்தாவை தவிர அவளுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச காலம் ஒரு நல்ல மனைவி தன் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை சுகத்தையும் அவ எனக்கு கொடுத்தா. நான் என் வாரிசு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா என் வாழ்க்கைய அவ வயிற்றுக்குள்ள செத்து போச்சு. என்ன சொல்றீங்க? குழந்தை வயிற்றுல இறந்துருச்சு, அந்த அதிர்ச்சியில அவ மூளை பாதிச்சு அவ இந்த மாதிரி ஆயிட்டா. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு பைத்தியம், ஆனா என்னால அப்படி நினைக்க முடியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவ வயித்துல செத்து போன அந்த குழந்தை வேற எங்கேயும் போல, அவளுக்குள்ளேயே ஐக்கியமாகி அவளே ஒரு குழந்தை ஆயிட்டான். இப்ப நான் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்துற புருஷன் இல்லை,
ஒரு பொறுமை இல்லாத குழந்தையோட போராடிக்கிட்டு இருக்க தகப்பேன். போக போக புரிஞ்சுக்குவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த போர்ஷன்ல ஒரு சினிமா கேமராமேன் கூடியிருக்கான். அவன் ஒரு மாதிரி டைப், கொஞ்சம் முன்கோவி, முரட்டு சுபாவம் உள்ளவன். அவனை கண்டா எனக்கே பயம். அப்படிப்பட்டவங்களை ஏன் குடி வச்சிருக்கீங்க? அவன் கொடுக்கற காசுக்காகவா? இல்ல, அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கானே அந்த வாழ்க்கைக்கா. ஒரு நல்ல பொண்டாட்டி இருந்தாலே ஃபேஷனுக்காக ஒரு வப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்க அந்த காலத்துல, செத்து போன மனைவியை நினைச்சு அவன் விட்டுட்டு போன குழந்தைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கானே, அந்த மனிதாபிமானத்துக்கும் உண்மையான ஆண்மைக்கும் தான். மறுபடியும் சொல்றேன், தப்பி தவறி இந்த ரூம் பக்கம் காலடி எடுத்து வச்சிடாத. கதவை சாத்திட்டா நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் பாக்குறியா? நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன ஒண்ணு செஞ்சிடாது, என் தாளு மேல ஆனது. ஏன் சார் சிரிக்கிறீங்க? நீ சிரிக்க வேண்டியதை நான் சிரிக்கிறாயா? டைலாக் அப்புறம் என்ன இருக்கு? சுமரியா சுமரியா சொன்னல அப்ப போதுமா? ஏன்பா, ஒரு ரேப் சீன்னா ஒரு உணர்ச்சி வேணா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், இதுக்கு முன்னாடி ரேப் பண்ணதே கிடையாது. ஒன்னு கேக்குறியா? கேரக்டர் எவ்வளவு வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்க? 50 படம் நடிச்சிருக்கான்னு விழா வர எடுத்தாங்க, என்ன தலைமை கூட்டை. அப்புறம் என்ன? ஆமா சார். அப்புறம் இந்த சீனை வச்சுதான் இந்த படத்தையே பிசினஸ் பண்ணணும்னு ப்ரொடியூசர் நினைச்சிருக்காரு. பாய் பத்தியா, கோச்சுக்காதீங்க. இருந்தது ஒரே கதவை அதை உடைச்சிட்டேன், மூட விட்டாயிட்டேன். அண்ணே, எத்தனை டீம் வாங்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா வாங்கிட்டு வந்துருவேன். இந்த பாரு, ஒன்னு போதுமா? அப்பா, 99 டீம் மிச்சம். ஐ அம்மா, டா டா, செட்ட உடைச்சிடாதீங்க சார். சைலன்சியா 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 சைலன்ஸ் சைலன்ஸ் சார். எனக்கு வா, தன்வினை தன்னை சுடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி சுத்தி சுத்தி சுடக்கூடாதியா? இது அம்மா, மூட் அவுட் ஆயிட்டாரு. வெறும் செருப்பு கொடுங்க. அது இல்ல சார், பேட்டா பேட்டா பேட்டா. காசு கொடுக்கல? ஏன் கொடுக்கல? கொடுக்க வேண்டியதானே? இன்னைக்கு பேட்டா கொடுத்தாச்சு, முந்தா நாள் பேட்டா கொடுக்கல. அவ்வளவுதானே? முந்தானாத்து பேட்டா தான் இன்னைக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு. யோ, நான் டைரக்டரியா? இதெல்லாம் வந்து ஏன் என்கிட்ட சொல்றீங்க? போங்க. சரி, பேட்டா கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம் நாம? ஹீரோயை கூட்டிட்டு ஓடிடுவானா? யார், டிரைவரா? ஐயோ, அதான் ஐயா, என் கதை அதை பார்த்து காப்பி அடிச்சேன்னு என்ன கவலமா பேசுவாங்க? பேட்டா தான் கொடுத்து தொலைச்சிருக்க, இதெல்லாம் வந்து ஏன் கிட்ட சொல்றீங்க? பிளீஸ் கெட் அவுட். ஐயா குடியா. இன்னொரு ப்ராப்ளம் சார். என்னது? இவரும் போகணுமா? நீங்க யார கூட்டிட்டு ஓட போறீங்க? இல்ல சார், எனக்கு வேற ஷூட்டிங் இருக்கு, நான் போயாகணும். வேற இவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டீரா? தின்னே தீர்த்துட்டாரு. சரி, என்ன விட கேட்டுக்கார? எப்ப சார் போன நீங்க? இன்னைக்கு சாயந்தரமே போயாகணும். சாயந்தரமே வா. இப்பதான் கதை உடஞ்சிருக்கு, இன்னும் ஹீரோயின் கற்பு வேற பாக்கி இருக்கு. நான் எப்ப சார் முடிப்பேன், எப்படி முடிப்பேன் சொல்லுங்க சார். மத்தியான சாப்பாட்டு பிரேக்குக்கு நிறுத்தாம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட்னியா? ஓகே, நான் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன், எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. ஆனா தாய் மாணவர் என்ன சொல்லான்னு கேளுங்க. அப்படின்னா யார் சார்? தாய் மாணவர், தந்தை மாணவர், என்னுடைய இடது கண். இடது கண்ணா? ஆமா, துடிப்பானவர் கேமராமேன் ரமணு. கேட்டுங்க, அவர் ஓகேன்னு நான் ஓகே. அது ரொம்ப கஷ்டம் சார். இது பிரேக். நீ ஏன் பேசுற? நீ வாங்க, கதை ஓடப்போம். சரி சார, என் குழந்தைக்கு 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து பழகிட்டேன், யாருக்காகவும் அதை நான் மாத்திக்க மாட்டேன். நான் இருக்க இடம் தெரியாம அவர் ஒத்துக்க மாட்டேன் சார். ஏன் சார் இப்படி கதறீங்க? அவர் கான்ட்ராக்ட் போடும்போது இதான் கண்டிஷன் சொல்லிட்டு தானே சேர்ந்தார் வேலைக்கு. எப்படியாவது நீங்க தான். ஆமா, நான் தான் டைரக்டர், நீங்க சும்மா இருங்க. என்ன ரமணு? என்ன? சாரி சார், என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ப்ரொடியூசர் இப்படிதான் கத்திட்டே இருப்பாங்க. அதுக்காக நம்ம உடம்புக்கு எடுத்துக்க முடியுமா? மணி என்ன சார்? குழந்தை சாப்பிடணும், அவ்வளவுதானே? பிரேக், எல்லாரும் சாப்பிட போங்க. சாப்பிடுறீங்களா சார்? ஹாய் பேபி. மைண்ட் யுவர் பிசினஸ். சரியான சிடுமுடிச்சே.
ஜட வேண்ட பாண்டிய. நீ ஒண்ணு எனக்கு ஜட போட வேண்டாம். எனக்கு மல்லிகை பூ தானே பிடிக்கும். இதையெல்லாம் ஏன் வாங்கிட்டு வந்திருக்க? நான் தினமும் உனக்கு மல்லிகை பூ தானே வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்கல? என் நேரம் சரியில்லை, கிடைக்கல. ஏன் நேரம் சரியில்லை? பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன், பாண்டியன். ஐயோ, மாடிக்கர் வந்துட்டான். விடு விடு விடு. என்ன சார்? நான் இங்க குடி வரும்போது என்ன சொன்னேன்? மாடி போர்ஷன் முழுவதும் நானே எடுத்துக்கிறேன்னு சொன்னா இல்லையா? ஆமா சார். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அந்த போர்ஷன் என் சொந்த உபயோகத்துக்காக வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப அங்க யாரோ இருக்காங்களே, யார் அந்த லேடி? கொஞ்சம் வாங்க சார், உட்காந்து பேசலாம். எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். என்ன விட வாடகை அதிகம் தராங்களா? எவ்வளவு தராங்க? ஐ வில் பே யூ சார். அதை நான் வாடகைக்கு விடல சார். என்ன, யார் அவங்க? அது என்னுடைய மாமா பொண்ணு சார். சார், உங்களை பத்தி எல்லா வார்த்தையும் அவட்ட சொல்லிட்டேன். அந்த பொண்ணால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க பிளீஸ். வேணாண்டா. ஆரா வாங்க போறேன். இருக்கிற அப்பளத்தெல்லாம் காலி பண்ணிட்டு இப்ப சோறு வேணா எப்படி? பண்ணி வாங்க புரியா இல்லையா? நான் தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல. சோறு திங்கிறதுனாலே உனக்கு பசிக்காது. சோன் பப்படி வேணுமா? கடலை மிட்டாய் தலை ஆட்டுற அரஞ்சண்ணா. இப்ப நீ சாப்பிடல, இனிமே நான் உனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன். இனிப்பா திங்க வேண்டியது, அப்புறம் சாப்பாடு வேணாலும் அடம்பிடிக்கிறது. என் பேரும் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லார் பேரும் தெரியும். அப்படின்னா இந்த பாண்டியன் பேர் என்னன்னு சொல்லு பாக்கலாம். பாண்டியன். ஐயோ, உனக்கு எல்லார் பேரும் தெரியுதே, எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு மந்திரம் இருக்கு, ஆனா சாப்பிட்டாத சொல்லுவேன். இந்த பாண்டியன் தான் திட்டுறானு. அப்படியா? ஏத்தா, ஏன் கல்யாணம் திட்டுறீங்க? அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? வெல்லுங்க, நான் ஊட்டி விடுறேன். நான் ஊட்டி விட்டாதான் கல்யாணம் சாப்பிடுவா, இல்லமா? ஐயே, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. முரளி, முரளி, முரளி,
என்னடா அது? ஆண்டி குத்தாங்க. முதல்ல குடுறா. நல்ல பிஸ்கட் டாடி. டேய், கண்டவன் குடுத்தா வாங்குறதா? போடுறா. என்னடா சொல்லிருக்கேன்? யாரோடையும் பேசக்கூடாது, யார் எதை கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? சொல்லிருக்கா? அவ ஒண்ணும் கேக்கல, நான் தான் வற்புறுத்தி கொடுத்தேன். நான் என் குழந்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பிளீஸ் குழந்தைய மிரட்டாதீங்க. மைண்ட் ஒரு ஒன் பிசினஸ். டேய், பிஸ்கட் வேணும்னா என்ன கேட்க வேண்டியதானே? வீட்டுல இல்ல, வாடா தூங்குடா. ஹலோ, அது என்ன மெஷின? பட்டனை தட்டி விட்டு தூங்குறதுக்கு உயிரும் உணர்வும் உள்ள குழந்தைங்க. ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சு? இப்படி குதிக்கிறீங்க? என் குழந்தைய பத்தி எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு? உங்களுக்கு இருக்கிறது அக்கறை இல்லைங்க, பயம். இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் இந்த குழந்தைதான். அவனோட பாசத்தை மத்தவங்களோட பங்கு போட்டுக்க நீங்க விரும்பல. ஆமா, உங்க பையன் என்ன சித்தார்த்தனா? வெளியுலகம் தெரியாம வளர்க்கறதுக்கு அப்பேற்பட்ட சித்தார்த்தனே. அரமனை விட்டு வெளியே வந்து அரச மரத்தடியில் தான் புத்தனானா. நீங்க என்னதான் உங்க பிள்ளைய வெளியிடத்துக்கு தெரியாம வளர்த்தாலும் அவ இந்த சமுதாயத்துல தாங்க வாழ்ந்தாகணும். அதனால அவனுக்கு இந்த உலகத்தை காட்டுங்க, உலகத்துக்கு அவனை காட்டுங்க. அறிவு இருக்கா உனக்கு? இல்ல, காசு கொடு. முதல்ல நீ ஒரு பாட்டு பாடு, அப்புறமா காசு தர. சோம்புப்படி வாங்கிட்டு வந்து பாடுறா? முதல்ல பாட்டு, அப்புறம் தான் காசு. ஐயோ, அவன் போயிடுவானே. எனக்கு தெரியும், நீ போய் வாங்காம அவன் இந்த கேட்ட தாண்ட மாட்டான். நீ பாடு. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்ச கேட்டா தான் நல்ல பாப்பா. சின்ன பாப்பா தின்ன உனக்கு சீனி முட்டாய் வாங்க தரணுமா? சிலுக்கு சட்டா ஜிகனா போமா? ஐயோ ஐயோ, பாண்டே காசு கொடு பாண்டே, அது போயிடுது பாண்டே, அது போயிடுது. சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, காசு கொடு பாண்டே, காசு கொடுற, காசு கொடுற, காசு கொடு. கஞ்சண்டா இந்த குடு, சீக்கிரம். நிறைய குடு குடு குடு. கொசரு, ஐயே இவ்வளவுதானா? சீ, போடா. Thank you.
இங்க வா. அப்பாவுக்கு என்னாச்சு? உங்க அப்பாவுக்கு ஜாரம். டாக்டர் கிட்ட காட்டல? பாழ கசாயம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் னு சொன்னேன். நோ மென்ஷன். ஆ எனக்கு எப்படி ஒரு தேங்க்ஸ் தேவையா? 100 ஷாட் இருக்கு சார். சார் நான் ரெடி. ஒரு முறை பார்க்கலாமா? ரெடியா? இது ரெடியா? நான் ரெடி இல்ல போலக்கே. பாருங்க இப்ப பார்க்கலாம். ரெடி 1 2 3 4 5 6 7 8. அதெல்லாம் ஒரே ஷாட்ல ஆட முடியாது சார். அவங்க சொல்ற மாதிரி எடுங்க சார். அம்மா சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க சார். அம்மா சொல்றபடி எல்லாம் கட் பண்ணி எடுத்தா அப்புறம் ஆம்பளையாவே நடமாட முடியாது. நல்லா இருக்குமா? இப்ப எனக்கே ஷார்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வெரி குட், நல்ல முன்னேற்றம். அவ்வளவுதானே சார், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடினீங்கன்னா அப்புறம் ஆடியன்ஸ் அப்ளாஸ் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. எங்களுக்கு அவரப்போது நல்லா பார்த்து ரிஹர்சல் பண்ணுங்க. பாருங்க மாஸ்டர் சொன்னா போதுமா? ஆடி பார்த்தாலே தெரியும் கஷ்டம். என்ன பார்த்து தம்பி சொன்ன? என்ன சொல்ல? அதெல்லாம் ஒரே சாட்டில் ஆட முடியாது சார், ரொம்ப கஷ்டம் சார், முடியாது. அப்படியா? சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காருங்க. என் சேர் தான், பரவாயில்ல உட்காருங்க. கொஞ்சம் சுடும் பாத்துங்க. ஓகே, நான் பண்ணி பார்க்கறேன் மாஸ்டர். சாரி. ஆடலாம்ப்பா, ஒரே ஷாட்ல ஆடலாம். ஆனா அத நீ ஆடினா நல்லா இருக்கும். ரமணு, உனக்குள்ளே ஒரு மனுஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கான. இத்தனை நாள நீ இந்த கேமரா ஒண்ணு, நீ வெறும் மெஷின் நினைச்சிட்டு இருந்தப்பா. சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிற, கை தட்டுற, ஏதோ மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அட போங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிழிஞ்சது போ, வெக்க வேற படுறியா? ஆல் தி பெஸ்ட். ரெடிப்பா? ஏய் ஏய், ம் பாப்பா தம்பி ஆடு. பாண்டியா வர வர நீ சரியில்லை, சொல்ற பேச்ச கேளு. நான் சொல்றேன், ஆபீஸுக்கு நானும் வருவேன், நானும் வருவேன். சொன்னா கேளு. எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சுமா? அதத்தான் நானும் சொல்றேன், எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு, நான் வரேன். பாண்டியா என்கிட்ட இருந்து நீ திட்டு வாங்காத, எனக்கு கோபம் கோபமா வருது. அப்புறம் நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன். சும்மா அந்த ஹெல்மெட்டை கொடுமா? கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. கல்யாணி வெளியே போகும்போது அடம் பிடிக்க கூடாது. ஆமா, வெளியே போகும்போது அடம் பிடிக்க கூடாது, கேட்டுக்க. ஆனா நான் அடம் பிடிப்பேன். சொன்ன கேளுமா? ஆமா, நீ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா? கொஞ்சம் நல்ல பொண்ணு, கொஞ்சம் கெட்ட பொண்ணு. ஆமா, அவர் வேலை செய்யறதுக்காக ஆபீஸுக்கு போறாரு, நீ எதுக்காக போற? ஐயே உனக்கு ஒண்ணுமே தெரியாது, சுத்தம் மண்டு. ஆபீஸ்ல வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்க. சினிமாவை பத்தி பேசுவாங்க, பேப்பர் படிப்பாங்க, அப்புறமா முக்கியமானது ஒண்ணு இருக்கே, நல்லா தூங்குவாங்க. டேரே பாண்டியா, நானும் ஆபீஸுக்கு வந்து தூங்குறேன்டா. இங்க ஒரே கொசு கடி, இது போற கடிச்சது. இந்த மாதிரி அடம் பிடிச்ச நான் திரும்பி வரவே மாட்டேன். என்ன இது? போடா, நீ கோபம் கோபமாவே பேசுற, நான் வரல.
இந்த உன் சட்டி. லட்சுமி, அவளை பத்திரமா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன், வா பாத்து பாத்து. லட்சுமி, லட்சுமி. என்ன? இந்த பாண்டியா இருக்கானே, அவனை ஏன் இன்னும் காணோம்? அவ இவேளை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல. எனக்கு அப்படித்தான் சொல்ல வருது. என்ன நீ, அவனே ஒண்ணு சொல்லல, நீ ஏன் திட்டுற? பாத்தியா, திரும்பவும் அப்படியே சொல்றியே. என்ன இது தாலி கயிறு? எதுக்கு கட்டுன? சும்மா விளையாடுறதுக்கு. ஷோ ஏந்திரி, இனிமே இது கட்டுனே பாரு, உத கிடைக்கும் நல்ல. ஏன் கட்ட கூடாது? சரி, இனிமே கழட்டல். என்ன இது, இந்த பாண்டன் இன்னும் காணுமே. மக்கூட வேற வாங்கிட்டு சொல்லிருக்கேன் தெரியுமா? உள்ள முறுக்கு வச்சிருக்கே, போயிடுச்சு சாப்பிட்டுக்கும். முறுக்கா? ஐயோ, முதல்லயே சொல்லிருக்க கூடாது. நீ என்ன ஊமையா? மூஞ்சிய பாரு. யார் நீங்க? பாண்டியன். அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஆமா, நீங்க யாரு? பாண்டியன் கூட வேலை செய்யறவங்க. அவர் வேலைக்கு வரலையா? வந்தார். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார். நாங்க டாக்டர் கூப்பிட்டு வர்றதுக்குள்ள போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, வந்துட்டார். நீ சரியா வருவ, அப்பதான் நீ முடிச்சுக்குவ. சின்ன பாப்பா, எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்சு கேட்டா தான் நல்ல பாப்பா. என்னது சின்ன பாப்பா, எங்க செல்ல அன்னைக்கு நான் அழுது முடிச்சுட்டேன். என் மனசு ரொம்ப லேசாயிடுச்சு, அதனால இந்த ஊரை விட்டே போறேன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் வாழ்ந்து முடிச்சுட்டேம்மாமா, என் வாழ்க்கையே பொய்யாயிடுச்சு. இந்த உலகத்தை விட்டே போறேன்னு சொல்லி இப்படி படுத்திருக்கிறியாடா? இது உனக்கு நல்லா இருக்காடா? பாண்டியா, ஊரை விட்டு வர்றப்ப என்கிட்ட சொல்லிட்டு வந்தியே, இந்த உலகத்தை விட்டு போறப்ப என்கிட்ட சொல்லாமையே போயிட்டேடா. எப்படா உனக்கு மனசு வந்தது? எப்படா உனக்கு மனசு வந்தது? சின்ன சின்ன வீடு கட்டி சுத்தி சுத்தி ஓடி வந்து சின்ன பிள்ளை காலம் தொட்டு வந்ததிந்த சொந்தம் அம்மா. Thank you.
முல்லையில வச்ச கொடி கும்ப சுத்தி வளர்ந்தா போல என்ன சுத்தி நீ வளர்ந்தே உன்னை சுத்தி நான் வளர்ந்தே என்ன சுத்தி நீ வளர்ந்தே உன்னை சுத்தி நான் வளர்ந்தே எப்போதும் உன்னை கண் போல காப்பேன் மாமன மறக்காதே என் மன கூட்டுக்குள்ளே ஒரு கிளியே வளர்த்தேனே அதன் அழக ரசிச்சேனே நான் என்னை மறந்தேனே நான் என்னை மறந்தேனே எங்க அந்த அப்பாவி பொண்ணுக்கு இந்த சம்பிரதாயங்கள்லாம் தேவைதானா நான் கூட வேண்டான்னு தான் சொன்னேன் தான் எதை இழந்திருக்கோம்னு அந்த பொண்ணுக்கு தெரியல ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் பாண்டியன் சாகல நம்மோட பழகின பாண்டியன் வேற அவளோட வாழ்ந்துகிட்டு இருக்க பாண்டியன் வேற நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா அவங்களுக்கு புரியலையே அந்த விவரம் அறியாத குழந்தை மனசுல தான் விதவை ஆயிட்டோங்கிற எண்ணத்தை பதவி வைக்க வேண்டாம்னு சொன்னேன் ஆனா கேட்கலையே என்னப்பா நீ சொல்றது நம்ம சாஸ்திர சம்பிரதாயம் பழக்க வழக்கம் எல்லாம் என்ன ஆகுறது கடவுளால் உருவாக்கப்பட்ட பாண்டியங்கிற சத்திய புருஷனே செத்துட்டான் நம்மால உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் கொஞ்சம் சாகிறதால பெரிய நஷ்டம் ஐயோ இதையே பாக்குது எனக்கு பயமா இருக்கு நீ சொன்ன மாதிரி ஜாக்கிரதையா இனிமே யாரு கண்ணிலே விழாம பாத்துக்கிறேன் இப்ப எப்படி பாப்ப அவகிட்ட இருக்கிற பூவையும் பொட்டையும் பறிக்கிறது ஒரு குழந்தைய ஏமாத்தி பொம்மையை வாங்குற மாதிரி பிளீஸ் வேண்டாம் விட்டுருங்க பெரியவங்க சொன்னதெல்லாம் தப்பா நம்ம பண்பாட்டை மாத்திக்க முடியாது இத பாருங்கம்மா நீங்க செய்ய முடியாத செய்யுங்கம்மா சொல்லிக்கிட்டே இருக்க போயா போயா போடா நீங்க என்ன போங்க என்னடி இது அநியாயமா இருக்கு இந்த வீட்டுல நடக்கிறது ஊர் உலகத்துல நடக்காத அதிசயம் தான் உள்ள கூட்டிட்டு போங்க உள்ள உள்ள போ என்னங்க பையன் உங்ககிட்ட ரொம்ப பழகிட்டான் போல இருக்கு நம்மளே மறந்துட்டா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல சொல்லுவாங்க அப்படின்னா இவ்வளவு நாளா நான் கொண்டாடலங்கிறீங்களா ஐயோ ஒரு பேச்சுக்காக சொன்னேன் என்னது கையில இன்விடேஷன் மாதிரி இருக்கு ஒரு புது படத்துக்கு பூஜை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க இது வரைக்கும் எந்த பூஜைக்கும் என்னோட கெஸ்ட் நான் யாரையும் இன்வைட் பண்ணதில்லை என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உங்களுக்கு தான் கொடுக்க போறேன் அப்படியா தேங்க்யூ வெரி மச் கொடுங்க இருங்க பேர் எழுதாம கொடுத்தா மரியாதை இல்லையே உங்க பேர் எனக்கு தெரியும் பட் மிஸ் ஆர் மிஸ்ஸஸ் அது எனக்கே தெரியலங்க என்ன ஒரு காலத்துல மிஸ் ஆ இருந்தே அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மிஸ்ஸஸ் ஆனே இப்ப அதையும் மிஸ் பண்ணிட்டு என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஐ அம் சாரி என் கேள்வி உங்க மனசை கஷ்டப்படுத்திருச்சு நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல என் கல்யாண வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு கோர்ட்டு கொடுத்த காலக்கேடு முடியறதுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு அப்புறம் பாக்கலாம் சைலன்ஸ் சைலன்ஸ்
இந்த ரமணம் கேமரா ஃபர்ஸ்ட் பொசிஷன் போங்க, கேமரா போங்க போங்க போங்க. ராலி மெதுவா போங்க. ஜூனியர் பார் சரியா கட்டற முடியல, ரைட் பண் பண்ணுங்க. ரெடினா சொல்லுங்க. முந்தினு என்ன அது முதல் எழுத்து என்ன சார் இது? நீங்க கேட்டதெல்லாம் இதுல இருக்கு, மறைவா போய் படிச்சுட்டு இருங்க. இதெல்லாம் என்னால எடுக்க முடியாது. எனக்கு பிடிச்சதை நான் எடுக்கிறேன், தோணினதை எடுக்கிறேன். அவங்களுக்கு அது பிடிச்சதா பாத்துக்கலாம். பாப்பா என்னம்மா கொஞ்சம் கேணும் இப்ப தெரியுறேன்னா கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தா பெட்டரா தெரியுவேன். கொஞ்சம் கேளுமா, கவனமா கேளு. அதாவது பேங்க் செக் ஒண்ணு எடுத்துக்கிட்டு பணம் வாங்குறோம்ல, வேலையும் கொஞ்சம் நடுவு நடுவில் செஞ்சுக்கலாமே. கவன மக்கள் ஒண்ணு இல்லம்மா, நீ ஒரு இளங்கி, இவர் ஒரு இளைஞர். நீ தனியா அப்புறம் வாங்க போங்க, ஒரு சீன் எடுத்துக்கிறேன். என்னம்மா நீ தனியா வீட்டுல இருக்கிற? சரி நீ யாவது கேளியா, தலையெல்லாம் வாரி ரெடி ஆயிட்டியா, ஃப்ரீயா இருக்கீங்கல்ல? தொடக்கூடாதா? ஏன் உங்க சட்டப்பா பணம் போராட்டத்துக்கே என்னால முடியல, இதெல்லாம் வேறையா சார்? அதுக்குள்ளயா பேஷ். அதாவது இந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாத பொண்ணு, ஆண் வடையப்படாத பொண்ணு, கலர்ல தான் அப்படி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். வீட்டுல தனியா இருக்குது, மத்தவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, நீ வெளியேந்து வந்தவ நிக்கிற, அப்படி நிக்கிறீங்க பாக்குறீங்க, உணர்ச்சி பழம்பாய் ஏமா கொட்டாம பாத்துட்டு இருக்கீங்க. தேல் கொட்டுறத பாத்திருக்கேன், இவன் எப்படி தான் கொட்டும்? நல்ல ஜோக்கு, அப்புறம் அடிப்போமா? ஒரு டம்மா நிக்க மாட்டேங்கிறீங்களே. சரி இப்ப உள்ள வரும்பொழுது வேகமா நடந்து வந்துடாதீங்க, கேமரா வண்டி மெதுவா தான் போவோம். அதனால மெதுவா, அதாவது ரொம்ப மெதுவா, இதுக்காக நடந்து வர மாதிரி இல்லாம மெதுவா அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவா நடந்து. ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க ராமநாதன், ராமநாதன் ஐயா இந்த பக்கம் இருந்த வந்து தொலைங்க, டைரக்டர் கூப்பிடறல. இந்த பக்கம் கட்டாத கட்டாத ராமநாதன், ராமநாதன் நீ நீங்க என்ன மொழிபெயர்ப்பாளரா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? திரும்பி பார்க்காத, பின்னாடி ஒரு அம்மா சோப்பு கூட கட்டிட்டு உட்காந்துருக்காங்க பாரு. பாட்சிக்கு பின்னாடியா? உனக்கு பின்னாடியா? திரும்பி பார்க்க பார்த்துட்டு நல்லா இருக்காங்களா? யாரு அவங்க? கண்டவங்க எல்லாம் ஏன் உள்ள விடுறீங்க? அது நம்ம கேமராமேன் சார் ரமணன் இருக்காரு, அவரோட கிருஷ்ணங்கோ. ரமணா சார் கெஸ்டா? ஆமா சார். ராப்பிச்ச சார், அந்த ராவை கட் பண்ணிட்டு வெறும் பிச்சைன்னு கூப்பிடக்கூடாதா? சரி வெறும் பிச்சை. இந்த ரமணன் ரெண்டு நாளா சிரிச்சுட்டே இருக்கானே, என்னடான்னு பார்த்தேன். இப்பதான் காரணம் புரியுது, பெண் குலத்தின் பெருமை பத்தியா? சும்மா இருக்கிறவனையும் எழுச்ச வாயனாக்கிடுது. சார் ஒரு முக்கியமான விஷயம், எழுச்ச வாயனோட ஞாபகம் வந்துச்சு. பொண்ணுக்கு ஒரு மணி நேரம் தான் கால்ஷீட்டு, காலையில ஃபர்ஸ்ட் ஃபிளைட் போகணும். சார் சார் இதை முடிச்சிட்டேன், ஒரே ஷாட். ரெடி அம்மா. அம்மா அம்மா யாரே? பால்மா. இது வந்துட்டேன். வர வர பால் ரொம்ப தண்ணியா இருக்கு,
குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லம்மா, பால்ல ஊத்துறதுக்கு எதுமா தண்ணி? பேச்சுக்கொன்னும் குறைச்சல இல்ல. ஒரு பெரிய படம் எடுக்கணும்னு சொன்னாங்க, யோசனை பண்ணி பார்த்தேன். இப்போதைக்கு பெரிய படம்னா 70mm தான். துணிஞ்சு இறங்கிட்டேன் சார். கம்ப்ளீட் பிக்சர் அவுட்டோர்ல தான். 2 மாசம் காஷ்மீர்ல ஷூட்டிங். காஷ்மீர் இல்லையா? காஷ்மீர் தான், டெல்லி பார்த்துருக்கு அதுதான். சாரி, என்னால அந்த படத்துல வேலை செய்ய முடியாது. என்ன சார் நீங்க, தமிழ்ல முத முதல்ல 70mm படம் எடுக்கிறோம். நாளைக்கு சினிமாவை பத்தி ஒரு சரித்திரம் எழுதுனா முதல் தமிழ் 70mm ப்ரொடியூசர்னு என் பேர் வரும். அந்த படத்துடைய டைரக்டர் அப்படின்னு நம்ம டைரக்டர் சார் பேர் வரும். அந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் அப்படின்னு உங்க பேர் வரும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை வேண்டாம்னு சொல்றீங்களா சார்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா 2 மாசம் அந்த குளிர்ல என் குழந்தைய வச்சுக்கிட்டு, ஓ காட், என்னால முடியாதுங்க. சரி, அந்த குழந்தைய கூட்டிட்டு வர வேண்டாம். இங்க யாராவது சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு வரலாம்ல? அப்படி யாரும் எனக்கு கிடையாது. என் குழந்தைய பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது. நீங்க போகலாம். அவசரம் ஒண்ணும் இல்ல, நாங்க அடுத்த வாரம் வர்றோம். நல்லா யோஜனை பண்ணி சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த அட்வான்ஸ் மட்டும் வாங்கிக்கங்க சார். பிளீஸ், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க. அப்போ நாங்க அடுத்த வாரம் வர்றோம் சார். ஒரு நிமிஷம் தற்செயல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்த பேச்சுவார்த்தை எல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. எனக்கு சினிமாவை பத்தி ஒன்னும் தெரியாது, ஆனா நீங்க பேசினதுல இருந்து அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நினைக்கிறேன். அதையும் வேணாம்னு சொன்னீங்க. நான் சரித்திரத்தில் இடம்பெற கேமராமேனா இருக்கிறத விட என் குழந்தைக்கு உண்மையான தகப்பனா இருக்க விரும்புறேன். நீங்க தப்பா நினைக்கிறேன்னா, கொஞ்ச நாள் உங்க குழந்தை கிட்ட பழகிற உரிமையில நம்பிக்கையில நான் ஒண்ணு சொல்லலாமா? முரளி நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. முரளி, முரளி, டாடி ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ என் கூட இருப்பல? அறமாட்டியே? அறமாட்டேன். டாடி கிட்ட சொல்லு. டாடி, டாடி, நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, நான் எப்ப வருவீங்க டாடி?
சீக்கிரமா வந்துருவேன். சமத்தா இருக்கணும். ஆன்டி சொல்றபடி ஒழுங்கா கேட்கணும். கல்யாணி, நான் போயிட்டு வரட்டுமா? போட, ரெண்டு மாசம் ஆகுல வர்றதுக்கு. போ பேச்சுக்கா. வரட்டுமா? கோர்ட் உங்களுக்கு கொடுத்த செப்பரேஷன் டைம் முடியறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? ரெண்டு மாசம். நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு தெரியாது. இவரு பெரிய அவரு. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவேன்? இனிமே என்ன 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 அப்ப குடுத்துருக்கலாம்ல? இப்ப என்ன தகராறு பண்றது? இனிமே எனக்கு தான் தெரியாது. என்ன தெரியும்? அது தெரியும். என்ன சண்டைன்னு கேட்டேன். விளையாடுறதுக்கு கார் கேட்டா தரமாட்டேன்னு சொல்றோம். எங்க அப்பா வாங்கி தந்தாரு. உங்க அப்பா வாங்கி தந்தாரு. அப்படின்னா நேத்து கடலை முட்டை வாங்கி கொடுத்தல, அத முதல்ல கக்கு. நேத்து நான் உனக்கு லட்டு குட்டல, முதல்ல அத கக்கு. என்னடி இது? சின்ன குழந்தை கிட்ட போய் குடு. குடுறி. இந்தா, நீ ஏன் வச்சுக்கோ. கொஞ்சி கொஞ்சி முத்தமிடும் வஞ்சமற்ற பைத்தியங்கள். ஒன்று மனதால் குழந்தை, இன்னொன்று வயதால் குழந்தை. கொஞ்சி முத்தமிடும் வஞ்சமற்ற பைத்தியங்கள். கொஞ்சி கொஞ்சி முத்தமிடும் வஞ்சமற்ற பைத்தியங்கள். ஒன்று மனதால் குழந்தை, இன்னொன்று வயதால் குழந்தை. ஒன்று மனதால் குழந்தை, இன்னொன்று வயதால் குழந்தை. இந்த இருவருக்கும் நான் அன்னை, இன்று புரிந்து கொண்டேன் நான் என்னை. இந்த இருவருக்கும் நான் கொஞ்சி முத்தமிடும் வஞ்சமற்ற பைத்தியங்கள். ஒன்று மனதால் குழந்தை, இன்னொன்று வயதால் குழந்தை.
விடும் பஞ்சமற்ற பைத்தியங்கள். ஒன்று மனதால் குழந்தை, இன்னொன்று வயதால் குழந்தை. வாழ்க்கைங்கிறது நாம தேடிக்கிறது இல்ல, அதுவா அமையிறது. உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைஞ்சது, ஆனா அதனுடைய அருமை தெரியாம நீங்க அதை தொலைச்சிட்டீங்க. சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு தொலைஞ்சு போன பொருள் கூட திரும்ப கிடைச்சிடும். உங்க வாழ்க்கையும் திரும்ப கிடைக்கலாம். Why don't you try it? பிசினஸ் பத்தி வேற ஒரு நாள் பேசுவோம். குட் நைட். யாருங்க வீட்டுல? தந்தி வந்திருக்கு. Arriving today, evening flight. Ramanan. Murali, இன்னைக்கு உங்க அப்பா வராரு. அப்பா? 8 மணிக்கு. ஹாய். பரவாயில்லையே, என் பேரு கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க.
வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உட்காருங்க. அப்புறம் எங்க இவ்வளவு தூரம்? உன்னை பார்க்கதான் வந்தேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் கோர்த்து கொடுத்த செப்பரேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு. இத சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்க? அது எனக்கு தெரியுமே. இன்ஃபர்மேஷனுக்கு நன்றி லட்சுமி. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த அளவுக்கு முன்னேறிட்டீங்களா? இல்ல சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வர மாட்டீங்களே, அதுக்காக சொன்னேன். என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க? தீபா கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிட்டேன். ஏன்? அந்த ஆட்டக்காரிக்கு பதிலா வேற யாராவது பாட்டுக்காரி கிடைச்சிருக்காளா? உடைய மாத்திர மாதிரி இப்படி உறவுகளை மாத்திக்கிறீங்களே சார். லட்சுமி, நடந்ததெல்லாம் கனவா நினைச்சுக்க. ஏற்கனவே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாளை கோத்துல நாம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழதா எழுதி கொடுத்துருவோம். உங்களால நான் பட்ட துன்பங்கள் போதும், மறுபடியும் என் வாழ்க்கை குழப்பாதீங்க. இல்ல லட்சுமி, எதிர்காலத்துல என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் ஒருத்திக்கு மட்டும்தான் சொந்தமா இருப்பான் அந்த ரமேஷ். இனிமே சபலங்களுக்கோ சலனங்களுக்கோ சத்தியமா இடம் கொடுக்க மாட்டேன். நாளை காலையில 11 மணிக்கு கோர்ட்டுக்குவா. எந்த கோர்ட்ல நாம தற்காலிகமா பிரிஞ்சோமோ அதே கோர்ட்ல நாம நிரந்தரமா இணைஞ்சிடுவோம். மறுபடியும் சொல்றேன், நாளை காலையில 11 மணிக்கு கோர்ட்ல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இனிமே இந்த பக்கம் வந்தே பாரு. போ போ. என்னது வரவர, நான் எது கட்டலும் புடிச்சு புடிச்சு தள்ளுற, தேவையில்லாம என்ன கோவம் கோவமா திட்டுற. சி, மூஞ்சி பாரு சனியா. இனிமே பாரு, நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், எங்கேயாவது தனியா போய் உட்காந்துருவேன், சாப்பிட மாட்டேன், பல்லு விளக்க மாட்டேன். லக்ஷ்மி என்னபடி என்ன, எவ்வளவு வேணாலும் திட்டிக்க, எவ்வளவு வேணாலும் கோவமா பேசு, ஆனா சோம்ப பிடிக்க மட்டும் காசு கூட. காசு கீசு எல்லாம் கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, நான் தான் சொல்றேன்னு எவ்வளவு வேணாலும் திட்டிக்கன்னு, காசு கூட. நைட்ல சோம்ப பொடி எல்லாம் சாப்பிடக்கூடாது. இல்ல ராத்திரி சாப்பிட்டாலும் சோம்ப பொடி. இன்னைக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. எனக்கு தெரியும். நீ இப்ப போக போறே இல்லையா? போ. எப்ப பார்த்தாலும் புடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு. எல்லாம் அந்த பாண்டினால வந்ததுதான். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம போயிட்டான். இப்ப சோம்பப்படி வாங்குறது கூட எங்க காசு போனதா போன. சோம்பப்படி வாங்குறது காசு கொடுத்துட்டு அது பொருந்திருக்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் தொட்டுக்கிட்டே இருக்கு. Thank you.
நீ பேசாத. இந்த காசு ஆனா காலையில் வாங்கி சாப்பிடணும். பரவாயில்ல, நான் இப்பவே போய் வாங்கி தந்துடுறேன். சொன்ன கேளுமா, இப்ப அவன் போயிருப்பான். ஐயே, நான் வாங்காம அவன் போகவே மாட்டான். பக்கத்து தெரு பாட்டி இல்ல, அது வாங்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள நான் போய் பிடிச்சிருவேன். இருட்டா இருக்கு, காலையில வாங்கலாம். ஐயோ, நிறைய விளக்கெல்லாம் அறியுது. நிலா வேற இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மச்சி, போலாமா? தாடா என்ன பாப்பா, சௌக்கியமா? தக்காளி கண்ணா. ஏய் சண்பபடி, நில்ல, ஓடாத நில்ல. டேய், நீ என்னடா முறைக்கிற? டேய், குருவி ஒண்ணு அனாதையா வருதுரா. கல் முள்ளு குத்துருச்சு, கத்திட்டே வரல. என்ன செப்படா சொல்ல, இப்படி கொடு இந்த காசு. காசுங்க என்ன கேட்டா? காசு எங்க போயிடுச்சு? பரவாயில்ல, இன்னைக்கு சோன் பப்படி கொடுத்துரு, நாளைக்கு வரும்போது காசு தரேன். நாளைக்கு கேட்டா எப்ப கொடுத்தேன்னு என்னையே கேப்ப. உன்ன எப்படி நம்புறது? நீ என்ன நம்புற? சோன் பப்படி கொடுத்தா போதும், கேக்குறது இல்ல. பாப்பா கேக்குது இல்ல, குடண்டா குடண்டா. காசு என்னடா போல, காசு பாப்பா குடுற? வேண்டாம் சார், அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கதான், நானே குடுத்துறேன். உங்க காசு வேணாம் சார. டேய், இப்பதானே தரமாட்டேன்னு சொன்னேன். புழுறான் புழுறான். ஏண்டா, பாப்பா வேற நாங்க வேறையா? எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் இல்ல பாப்பா. சொல்றல குடண்டா. எங்க போன, இவ்வளவு நேராச்சு? டேய், நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கடா. ஏய் பாப்பா, என்னடா டா போட்டு பேசுது? டா போட்டு பேசினா என்ன, டீ போட்டு பேசினா என்ன, காரியம் நடக்குதா பாரு. பாப்பா, நீ ஏன் நல்லவ, நாங்களும் நல்லவங்க. இன்னைக்கு நல்லவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம், நல்ல காரியமாவே நடக்கட்டும். என்ன நீ ஏமல கை போடுற? ஏடு வண்டி நிறுத்து. Thank you.
முரளி தாடி 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 நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே தாடி உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுறேன்னு சொன்னேன்ல இனிமே அதுக்கு பேசி பிரயோஜனம்ல கல்யாணி முரளி இங்கதான் பத்திரமா பாத்துக்கணும் இனிமே அவங்களுக்கு இந்த உலகத்துல எல்லாமே நீங்க நீங்க உங்க ரெண்டு பேருக்கும் கோர்ட் கொடுத்த ஜுடிஷியல் செப்பரேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் என் தவறை உணர்ந்துட்டேன். மறுபடியும் என் மனைவியோட சேர்ந்து வாழ நான் விரும்புறேன். எனக்கு இஷ்டம் இல்ல. மனைவிங்கிற ஸ்தானத்தை நான் மறந்து ரொம்ப நாளாச்சு. ஏன்னா கடவுள் எனக்கு ஒரு புனிதமான கடமை கொடுத்திருக்காரு. களங்கம் இல்லாத ரெண்டு ஜீவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கு. குழப்பமே உருவான புருஷனோட வாழ்றத விட அந்த குழந்தைங்களுக்கு தாயா இருக்கிறது நான் பெருமையா நினைக்கிறேன். ஒரு வருஷமா பிரிஞ்சிருந்து உங்களுடைய மனநிலையில மாறுதல் ஏற்படுறப்போ சற்று உங்களை சேர்த்து வச்சு பிரயோஜனம் இல்லை. ஆகையினால உங்களுடைய விவாகரத்து உறுதி செய்யப்படுகிறது.